ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். யாரையாவது பார்த்தா நம்ம கேட்குற முதல் கேள்வி, சௌக்கியமாக இருக்கீங்களா, சென்னாகிட்டீரா, நல்லா இருக்கீங்களா, சிக்காயிட்டீங்களா. நிறைய பேர் என்ன கூட பார்த்து பாதை ரொம்ப எரிச்சு போயிடுங்க பாதைன்னு சொன்னாங்க. அவன் சொல்கிறதே கேட்டு நமக்கு என்ன பண்ணி எரிச்சு போகிறதா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மீது அக்கறையினால் தான் நான் படி கேட்குறேன். இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி, சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, மனிதன்தான் சாவுக்கு காரணமாயிருக்கிறான். கடவுள் எல்லாரும் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். சாத்தானால் தான் பாவம், சாத்தானால் தான் சாவு. ஒரு பக்கம் பார்த்தால் இந்த மனித வாழ்வு ஒரு நாளைக்கு முடியும். இன்னொரு பேர் உயிராகவும் செத்து போயிருக்கிறார். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு கடவுள் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு புத்துணர்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மூச்சு நின்று போது ரத்த ஓட்டம் இல்லை, இந்த உலக வாழ்வு முடிகிறது, பாவம் பெருகுகிறது, கடவுளுடைய கட்டளை மீறப்படுகிறது, உயிராயிருக்கும் போதே சாவு. ஒரு விதத்தில் எத்தனையோ பேர் உயிராயிருக்கும் போதே செத்து போய்விட்டார். பாவம்தான் சாவை உண்டாக்குகிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இணைக்கட்டத்தில் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறோம், என்னுடைய கட்டளையை நீ கடைபிடி, நீ வாழ்வாய், கட்டளையை மீறினால் நீ சாவாய். பாவத்தினால் மனிதன் சாவது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த நற்செய்தி பகுதிகளில் இரண்டு பேருக்கு ஆண்டவர் எவ்வாறு வாழ்வு கொடுக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. பாருங்க, யயீர் என்று ஒரு பெரிய மனிதன், பணக்காரன், பதவியிலே உயர்ந்தவன், சிறந்தவன். அவனுக்கு ஒரு மகள். சில சமயத்தில் சில அப்பாங்கெல்லாம் பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதுவும் பெண் குழந்தை என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாசமாக இருக்கிறார்கள். 12 வயது மக்கள், ரொம்ப சிக்கா இருக்குது அந்த பொண்ணு, சாக கிடக்கிறான், வேற எந்த வழியுமே இல்லை. இந்த ஐயர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். என் மகளுக்கு நீ உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்கிறார். உடனே ஆண்டவர் இயேசு, நான் வந்து குணமாக்குவேன், நான் வந்து குணமாக்குவேன் என்று அவருடைய வீட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தா என்னோடு இருப்பேன், 12 வருஷமா இந்த சிறுமிக்கு 12 வயசு, ரொம்ப சீரியஸ்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தா 12 வயசு வருஷமாக வந்து எல்லா டாக்டர்கிட்டையும் போய் தீராத இரத்த போக்கினால் வியாதியுட்ட அந்த பெரும்பாடுள்ள பெண் ஒருவள் இருக்கிறார். மற்ற நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பணத்தை எல்லாம் டாக்டர்கிட்ட செலவழிச்சோம், நிலைமை மோசமாக தான் போச்சு, 12 வருஷமாக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு வருஷம்
ரெண்டு வருஷம் கிடையாது, 12 வருஷமாக இந்த பெண்ணினுடைய வேதனை. பாருங்க, ஒரு 12 வயசு சிறுமி, இன்னொரு பக்கம் பார்த்தால் 12 ஆண்டுகளாக வேதனைப்படுகின்ற ஒரு பெண்மணி. நிறைய பெண்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தி, நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தி. பாருங்கள், இந்த பெண் தனக்கு தானே சொல்லிக் கொண்டாலாம். பாருங்கள், எவ்வளவோ டாக்டர்கிட்ட நான் போனேன், யாரும் என்னை குணப்படுத்தல. ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவற்றை நான் கிட்ட போகக்கூட கூடாதுன்னு இந்த சட்டம்லாம் சொல்லுது, என்ன எனக்கு தீட்டு அப்படிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் யாருக்கும் தெரியாம அவருடைய ஆடையின் விழிப்பை நான் தொட்டேன்னா உடனே நான் நலம் பெறுவேன் என்று நம்பினாராமே. பாருங்க, நம்ம ஊரில் இன்னும் பெங்களூர்ல நிறைய இடத்த ஃபாதர் வரும்போது, பூசைக்கு வரும்போது அல்லது போகும்போது நம்பிக்கையோடு சில பெண்கள் இந்த உடம்பை வந்து தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படி செய்கிறார்களோ என்றெல்லாம் நான் நினைப்பது உண்டு. யாருக்கும் தெரியாம என்னுடைய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் தெரியாம நான் தொட்டுட்டனா போதும் என்று நம்பினார் அவர். உண்மையாகவே நம் நெஞ்சை சிலிர்க்க வைக்கிறது அந்த அம்மாவுடைய நம்பிக்கை. 12 வருஷம் காசு பணம் போச்சு, தூங்கல, ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது, வேதனை. நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். நமக்கு வேண்டியதெல்லாம் நம்பிக்கை. இறைவா, உம்மை விட்டால் எனக்கு வேறு துணை எதுவுமே கிடையாது என்கிற இந்த நம்பிக்கை தான் வேண்டும். பாருங்க, அவருக்கு வியாதி, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள். ஐயோ, எப்பதான் என் மகன் திருந்துவாரோ தெரியவில்லையே, எப்போது என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகுமோ தெரியவில்லையே, ஆண்டவரே எப்போது என்னுடைய கடன் தொல்லை தீருமோ தெரியவில்லையே, குடும்பத்திலே சமாதானம் இல்லையே. ஆண்டவரே, உம்மிடம் வருகிறேன், உம்மை தொட தயாராயிருக்கிறேன். மற்றவர்களுக்கு என்னுடைய நம்பிக்கை தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நான் படிக்கிறேன், மனசுல ஒண்ணுமே ஏறவில்லை. ஆண்டவரே, சக்தி கொடு, வல்லமை கொடு, புது வாழ்வை கொடு என்ற அந்த பெண்ணை போல நம்பிக்கையோடு நாம் தொட்டால், பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்போம். யாரும் தெரியக்கூடாதுன்னு அந்த பொண்ணு தொட்டுச்சு, நான் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய நம்பிக்கை தெரிகிறது, உன்னுடைய நம்பிக்கை தெரிகிறது, உன்னுடைய நற்செயல்கள் ஆண்டவருக்கு தெரிகின்றன, உன்னுடைய ரகசியம் எல்லாம் தெரியும். ஒரே கூட்டம் ஆண்டவர் போகும்போது கூட்ட நெரிசல், எத்தனையோ பேர் ஆண்டவர் மேல் விழுந்தார்கள், தொட்டார்கள். ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் கேட்கிறாராம், என்னை தொட்டதையா கூட்டமி. இந்த சீடர்கள்லாம் ஒரே வேடிக்கை, என்ன கூட்டம் இப்படி நெருக்குது, எத்தனையோ பேர் நெருக்கிறாங்க, இதுல போய் என்னை தொட்டது யாருன்னு வந்தவங்களை மட்டும். ஆண்டவர் உணர்ந்தாராம், தமிழிலிருந்து வல்லமை அவருக்கு மட்டும் சென்றது, அந்த பெரும்பாடல் வேதனைப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் சென்றது என்று ஆண்டவர் உணர்ந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, கோயிலுக்கு எதுக்காக வரும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, விளையாடவா? நிச்சயமாக கிடையாது. மற்ற வீடுகள்லேருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் வருவாங்க, அவங்கள பார்க்கறதுக்கா? பூசம் முடிஞ்சு தெரிஞ்சா பார்க்க தான் வரும். எதற்காக வரும்? ஆண்டவருடைய வல்லமையை உணரத்தான் வருகிறோமா? எத்தனை பேர் வந்தாலும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமை சென்று அடையும். பிரியமானவர்களே, நம்பிக்கை இருந்தால், ஆண்டவரை தேடினால், மதித்தால், நீர்தான் எல்லாம் என்று சரணடைந்தால், பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய ஆசையெல்லாம் அந்த பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு மட்டுமல்ல, 12 ஆண்டுகளாக
வியாதியில வேதனைப்பட்ட அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பணத்தை எல்லாம் டாக்டருக்கே கொடுத்த அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்மில் பலர் ஆண்டவருடைய வல்லமையால் தொடப்பட வேண்டும். வார்த்தையை கேட்பதால் தொடப்பட வேண்டும், ஆண்டவருடைய திரு உடலை உட்கொள்வதால் தொடப்பட வேண்டும். பாருங்க, தொட்டதே போதுமா இருந்தது அவர்களுக்கு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில பங்கெடுக்கும் போது அவருடைய திரு உடலையே உட்கொள்கின்றோமே. தொட்டதே அவருக்கு நலமளித்தது. நம்பிக்கையோடு நாம் நன்மை வாங்கும் போது, ஆண்டவரை உட்கொள்ளும் போது எந்த அளவுக்கு நமக்கு நலம் அளிக்க வேண்டும். அதனால்தான் அகஸ்தினார் சொன்னார், கையை நீட்டி முதலில் நன்மை வாங்குகிறாய், நாவை நீட்டி நன்மை வாங்குகிறாய், உன்னுடைய இதயத்தை நீட்டு நம்பு, ஆண்டவருடைய வல்லமையை நீ உணர்ந்து கொள்வாய். இதயத்தால் பல முறை நன்மை வாங்க வேண்டுமாம் பார். நம்முடைய மனசால் பல முறை நன்மை வாங்க வேண்டுமாம் பாருங்க, எவ்வளவு நலம் பெறுவோம் பாருங்க. இந்த பெண் வந்து என்னை தொட்டது யாருன்னு கேட்டவனே பயந்துகிட்டேன், நான் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு சொல்லும் போது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. பயந்து கொண்டு அந்த பெண் பயந்து கொண்டு தன்னையே அறிக்கையிடுவது, தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுவது, ரகசியமாக இருந்த தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுவது. பாருங்க, ஆண்டவர் அவருடைய நலம் பெற்றதை முழுமையாக்குகிறார். He completes her feeling. அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகிறார் பாருங்க. அவரை பாருங்க, முதல்ல அவர் போனது பாருங்க, இந்த ஐயனுடைய மகளை குணப்படுத்தணும்னு சொல்லி போகும்போதே செய்தி வருது. ஏன் ஆண்டவரை தொந்தரவுப்படுத்துறீங்க, இறந்துட்டாரு அப்படின்னு, அந்த பெண் இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார். வேணாம், விட்டுடுங்க, செத்த பிறகு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இருந்தாலும் ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார், நீ நம்பினால் உனக்கு எல்லாம் நிகழும், நம்பிக்கை இழக்காதே என்று வீட்டுக்கு போய் அந்த சிறுமியை பார்த்து, தலைத்தாக்கும் சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்தது, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்தது. உடனே அந்த சிறுமி எழுந்திருக்கிறார். அந்த சிறுமியை பெற்றோருக்கு ஆண்டவர் ஒப்படைக்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இரத்த போக்கினால் வேதனைப்பட்ட பெண்ணை குணப்படுத்திய ஆண்டவர் யைரசனுடைய நம்பிக்கையை பார்த்து, யைரனுடைய நம்பிக்கையை பார்த்து அவருக்கு மீண்டும் தன்னுடைய மகளை உயிர்ப்பித்துக் கொடுத்த ஆண்டவர் நம் எல்லாரையும் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இதை நம்புவோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எழுந்திருக்க ஆசைப்படுகிறோம், நாங்கள் எல்லாரும் நல்லது செய்ய ஆசைப்படுகிறோம். பாருங்க, எல்லாரும் மீண்டும் வாழ ஆசைப்படுகிறோம். எதற்காக? நல்லது செய்வதற்காக. இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், தாராளமாக இருங்கள், செல்வராய் இருந்தவர் நமக்காக ஏழையானவர், இயேசுடைய மாதிரியை பின்பற்றுங்கள், ஆண்டவர் உனக்கு நலம் அளிக்கிறார், நல்லது செய்திருக்கிறார், இதனால் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவோ செய்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நீங்கள் தாராளமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறார். கடவுளிடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம், உயிரை பெற்றுக்கொண்டோம், நம்பிக்கையை பெற்றுக்கொண்டோம், நல்லதை பெற்றுக்கொண்டோம், நல்லது செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, நலம் பெறுவோம், மற்றவர்களுக்கு நலம் அளிப்போம், நன்றியோடு வாழ்வோம்.
ஆமென்.